ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு வழங்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா ஆகஸ்ட் 19 மற்றும் 20 தேதி கோயம்புத்தூர் கொலிசியாவில். For more details visit tmstartupfest.com. India's first underwater independence day art gallery 11th to 15th of August at VGP Marine Kingdom Injambakkam. பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5-70% வரை. படத்துல டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேணுமா அவரும் இருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு சூப்பரான அடுத்த படத்தை பற்றின ஒரு காம்போ அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் சொல்லும்போதே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தில் ராஜு இருக்கார் இல்லையா, ஸோ லாஸ்ட்டாக தமிழில் தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசு படத்தை வந்து தயாரிச்சிருந்தார். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் அவர்கள் கூட கை கோர்த்து ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது வந்து ரூமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டெஃபினட்டாக கிடையாது. ரீசெண்டாக தில் ராஜு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போது ஒருத்தர் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, தளபதி விஜய் அவர்கள் கூட வந்து படம் பண்ணிட்டீங்க எப்போ ரஜினி சார் கூட அப்படின்னு கேட்கும்போது, வெயிட் பண்ணுங்க ராஜா சீக்கிரமாகவே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த மாடுலேஷன்லேருந்து பார்க்கும்போது ஒருவேளை தலைவர் அவர்கள் அடுத்து நடிக்க போகிற படத்தையே நம்ம தில் ராஜு அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு யோசிக்க தோணுது. இப்போது தலைவர் அவர்கள் வந்து ஜெயிலர் படம் வந்து நடித்து முடிச்சிடாரு, படம் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் வந்து ஓடிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லால் சலாம் ரிலீஸுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கடுத்து தான் நெல்சன் சார் வந்து என்னென்னா நம்மளை சும்மா ஏதோ கும்பல் இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டார், அதுக்கு 100% எனக்கு தெரியும். ரஜினி சார் படம் எல்லாமே ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க. சரி நமக்கு என்னவாக இருக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு ஃபஸ்ட்டு சொல்லுவார் இதுதான் பண்ணுங்கள், நான் எப்பயுமே கொஞ்சம் ஆர்வம் கொள்ளறேன், ஃபஸ்ட்டு அவர் சொன்னதை பண்ண மாட்டேன், எனக்காக ஒன்று வரும்ல அதை பண்ணுவேன், அதை பண்ணிட்டு ஏங்க முன்னே நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பண்ணதை பண்ணுங்கள் அதே பண்ணுவேன். ஐயோ என்னப்பா அது கத்தி பட்டுருச்சா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு பாரு, ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதா, கத்தி வைக்கும்போது குத்திக்கிட்டியா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஆனால் சார்கிட்ட தன்னை மீறி ஒரு விஷயம் சொன்னது, அங்கே நடந்த விஷயம்தான்.